நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து ஒரு புது வீடியோவில், ஏற்கனவே இந்த யாசின் ஐராவதம் அப்படிங்கிறவர் ஒரு நான்கு சுவையான கேள்விகள், இன்ட்ரெஸ்டிங் கேள்விகள் கேட்டிருந்தார். அவருக்கு வந்து ரெண்டு கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருந்தேன், இன்னும் ரெண்டு கேள்விகளுக்கு பதில் கொடுக்கல. இப்போது அந்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலை கூட பார்த்துடலாம். முதல்ல யாசின் ஐராவதம், நீங்கள் யாசின் ஐராவதம் இந்துவா முஸ்லீமா அப்படிலாம் கேட்டிருந்தேன். நீங்கள் ஆண் இஸ்லாமியர், அதோட முக்கியமாக ஐராவத நல்லூர் என்னுடைய பேரை, ஊர் பேருன்றதுனால ஊர் பேரை வந்து சேர்த்துக்கிறது மாதிரியான ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஐராவத நல்லூர், ஐராவத நல்லூர் யாசின் ஐராவதம். நீங்கள் மூன்றாவது நான்காவது கேள்வி, கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரெண்டு கேள்விக்கு பதில் கொடுத்தேன். பொதுவாகவே மறுபடியும் அந்த பொது வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, ஓரளவுக்கு விளக்கம் தரக்கூடிய கேள்விகளை நான் எங்கே இருந்தாலும் அதை வந்து நான் மறுக்க மாட்டேன். விளக்கம், ஏன்னா ஏற்கனவே தந்திருக்கிற விளக்கங்களில் தான் நிறைய பேர் புதுசாக வர்றவங்கலாம் எந்த வீடியோவில் என்ன நான் பேசியிருக்கிறேன்றதை தெரியாமே புதுசு புதுசாக கேட்ட கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது யாசின் ஐராவதம் கேட்டிருக்கின்ற மிக மிக முக்கியமான கேள்வி, ஏற்கனவே ஜோதிடம் இந்துக்களுக்கு தானான்னு கேட்டீங்க. யாசின் ஐராவதம், பாவத் பாவகம், பாவத் பாவகம் சரியான அணுகுமுறையா, பாவத் பாவகம் சரியான அது அணுகுமுறையா? தந்தையை குறிக்கும் இடம் ஒன்பதாம் பாவகம் என்றால், பாவத் பாவக விதிப்படி, தந்தையை குறிக்கும் இடம் ஒன்பதாம் பாவகம் என்றால், பாவத் பாவக விதிப்படி தாயை குறிக்கும் இடம் மூன்றாம் இடமாகத்தானே வர வேண்டும்? ரொம்ப பயங்கரமா சிந்திக்கிறீங்க யாசின். ஜோதிடத்துல உண்மைதான், இந்த மாதிரி சிந்தித்து தான் வந்து ஒரு லெவலுக்கு எல்லாரும் வந்திருக்கிறோமே தவிர, சிந்திக்காமல் சொன்னதையே சொல்லி சாய்ந்தால் சாய்கின்ற ஒரு செம்மறியாட்டு கூட்டம் போல வந்து நிச்சயமாக இருந்திருந்தா வந்திருக்க முடியாது. ஆகவே உங்களுடைய சிந்தனையை நான் நிச்சயமாக வரவேற்கிறேன் அப்படின்னு தான் சொல்வேன். பாவத் பாவகம் சரியான அணுகுமுறையா, தந்தையை குறிக்கும் இடம் ஒன்பதாம் பாவகம் என்றால் பாவத் பாவக விதிப்படி, அது வந்து மூன்றாம் இடமான நேர் ஏழாம் இடமா தானே வரணும். ஒரு லக்னத்திற்கு ஏழாம் இடம் பொண்டாட்டியோட இடமா இருந்தா, அந்த ஒன்பதாம் இடத்திற்கு ஏழாம் இடம் மூன்றாம் இடமாகத்தானே வர வேண்டும். அதுபோல தாயை குறிக்கும் இடம் நான்காம் பாவகம் என்றால் தந்தையை குறிக்கும் பாவகம் பத்தாம் பாவகமாக தானே வரணும். ஆமா, இப்படி எப்படி இருக்கு, எப்படி சஷ்டாஷ்டமா இருக்கு. ஏன் நான்கும் ஒன்பதும் ஒன்று கொண்டு ஆறு எட்டு பாவகங்களாக வருகிறது? நாலும் ஒன்பதும் சஷ்டாஷ்டகமாக வரும்போது பாவத் பாவகம் ஆறு எட்டா வருது. அப்ப பாவத் பாவகம் பொய்யா, கிண்டலா சொல்லிடலாம். எந்த புருஷம் கொண்டாட்டி வந்து ஒற்றுமையா நேருக்குன்னு இருக்கிறாங்க, எல்லா புருஷம் கொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நம்முடைய மனைவியும் சரி நாமும் சரி சண்டை போட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நம்மை போலவே நம்முடைய தாயும் தகுப்பும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் சஷ்டாஷ்டகமா வந்திருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்பற்ற பதில்கள் வேண்டாம். யாசின் ஐராவதம் ஜோதிடம் அவ்வளவு சுலபமாக புரிந்து விடாது. உங்களுடைய ஜோதிட ஆர்வம், உங்களுடைய தெளிவான கேள்விகள், இன்றைய கூட ஒரு கமெண்ட் வந்திருக்குது, அதை போட சொல்லியிருக்கிறேன். ஒரு என்னுடைய எனக்கு சில நேரங்களில் இந்த மெயிலில் வர்ற கமெண்ட்டு, குறிப்பிட்டு வாட்ஸ்அப்பில் வர்ற கமெண்ட்டு எல்லாமே தனித்தனியாக அனுப்புறதுல, இன்றைக்கு ஒருவர் என்னை பற்றிய ஒரு விமர்சனம் செய்திருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அது கூட உங்களுக்கு இப்போ பொது வெளியில் போடுவாங்க. எப்போதாவது ஒரு தடவை அத்திப்புத்தார் போல என்னை பாராட்டி வருகின்றவைகளை எப்போதுமே பாராட்டி வர்ற அந்த விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்றதே இல்லை. குறை சொல்லி வருகின்ற விஷயங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். ஏன்னா பாராட்டி வர்றது ஒரு நாளைக்கு நூற்று கணக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஆயினும் அதில் சில குறிப்பிட்ட சில விஷயங்கள், ஒரு தடவை வின் டிவியில் வந்து கேரளாவிலிருந்து ஒருத்தர் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தார். ஒரு கடவுளின் வார்த்தைகளை கூட என்னுடைய மகனை பற்றிய சில விஷயங்களை சொன்னீங்க, மிகவும் ஆறுதலாக இருந்தது இந்த இது அப்படின்றத. இந்த மாதிரியான ஒரு வேலை பதவியில் என்னை பாராட்டி வேறு சில விதங்களில் முழுமையாக வருகின்ற சில விமர்சனங்களை நான் ரசிப்பது வழக்கம். அது போல ஒரு விமர்சனம் இப்போ வரப்போகுது. சரி, இங்கே யாசின் ஐராவதம், பாவத் பாவக அமைப்பின்படி லக்னத்திற்கு ஏழாம் இடம் பொண்டாட்டியோட இடம், புருஷனோட இடம்னு சொல்லிடுறோம். அப்போ அப்பாவோட இடத்திற்கு நேர் ஏழாம் இடமா தானே அம்மாவோட இடம் வரணும். அங்கே அப்படி வரலையே, சஷ்டாஷ்டகமாக வருதே. அப்போ பாவத் பாவகமே பொய்யா, எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டீங்க. வேத ஜோதிடத்தின் பேசிக் விஷயங்களில் ஒன்று பாவத் பாவகம், அதை வந்து ரொம்ப ஈஸியாக திப்பு போட்டீங்க. அப்போ என்ன பாவத் பாவகம்ன்றதை நீங்கள் மேம்போக்காக அறிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் ஏராளமான நுணுக்கங்கள் அடங்கியது ஜோதிடம்.
அனைத்திலுமே ஏகப்பட்ட நுணுக்கங்கள் அடங்கியது வேதிக் அஸ்ட்ராலஜி. அதான் உண்மை. அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கின்ற இந்த ஒரு சாஸ்திரத்துல வந்து நீங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்ட பத்தி கேட்டீங்க பாருங்க, பாவத் பாவக அமைப்பே பொய்யாண்டு. பாவத் பாவக அமைப்பு எத்தகைய ஒரு சூட்சும நிலைகளை கொண்டதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸஸ்ல புரியறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஜோதிடத்துல எல்லாருக்குமே நாங்க நான் சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருமா, அல்லது எனக்குத்தான் எல்லாமே தெரிந்திருக்குமா? இங்கே வந்து கணக்கு வாத்தியார் கணக்கு நோட்ஸை வச்சுக்கிட்டு, அதாவது வாத்தியாருக்கும் குருவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சரி, அந்த இந்த வீடியோ வேண்டாம், நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்துருவோம். பாவத் பாவக அமைப்பு அப்படியே பார்த்தா, தம்பி இளைய தம்பியை, இளைய தம்பியை யார் குறிக்கிறார்? மூன்றாம் பாவகம் குறிக்கிறது. என்னுடைய அண்ணனை பதினொன்றாம் பாவகமும், என்னுடைய தம்பியை மூன்றாம் பாவகமும் குறிக்கிறது. இந்த ரெண்டும் எப்படிப்பட்ட ஒரு கனெக்டிங்ல இருக்கிறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்பா அம்மாவை பத்தி யோசிக்கிறீங்களே, அப்ப இந்த ரெண்டும் எப்படிப்பட்ட ஒரு கனெக்டிங்ல இருக்கிறதுன்றதை யோசிச்சிருக்கிறீங்களா? அதை யோசிங்க. கொஞ்சம் யோசிக்க யோசிக்கத்தான் ஜோதிடம் பிடிபடும். பாவத் பாவகம் வந்து ஒரு மகாபெரிய ஒரு சூட்சுமம். அந்த சூட்சும விஷயங்கள்ல வந்து சில விஷயங்களை சொல்றேன். அதாவது 4, 5, 6 இந்த எண்களுக்குள் பாவத் பாவகம் தொடங்குகிறது. அதாவது ஒரு ராசி கட்டத்தை வட்ட வடிவிலாக இருக்கின்ற ஒரு ராசி கட்டம், வட்ட வடிவிலான வான்வெளியை சதுரமாக்கிய நம்முடைய தென்னிந்திய குண்டலி முறை. இந்த குண்டலி முறைக்குள்ள சில இந்த வடஇந்திய இதுல பாத்தீங்கன்னா, இந்த சுதர்சன சக்கரம் மாதிரி, அதாவது ஸ்ரீ சக்கரம் மாதிரியே முக்கோணம் சதுரங்களாகவே போடுவார்கள். அது வந்து அந்த அந்த பாவத் பாவக முறையை குறிக்கும். அதாவது இப்போது அந்த கட்டத்தை போட சொல்றேன். பாவத் பாவக முறை 4, 5, 6 என்ற கோணங்களோடு, அதாவது ஒரு முக்கோண மாதிரியான எண்களோடு தொடர்பு கொண்டது. 4, 5, 6 என்கின்ற ஒரு எண்களோடு தொடர்பு கொண்டது. தந்தையின் பாவகம் 9ஆம் பாவகம் புரியுதான் பாருங்க. இதை வந்து கிளாஸ்லயும் சொல்லிக் கொடுக்க போறோம், ஆனா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஒரு 10 நிமிஷம் வீடியோல இதை பத்தி முழுக்க முழுக்க விளக்கிட முடியாது. எல்லாவற்றையும் சுருக்கமாக விளக்கி சொல்வதற்கு நான் ஒண்ணு எல்லாத்தையும் வந்து நானே கரைச்சி குடிச்சவன் எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது. என்னுடைய முறையில உங்களை போலவே நானும் சிறு வயதுல சந்தேகப்பட்டு ஏன் இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிறர் சொல்லித்தராமலேயே சில விஷயங்களை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கறதான் உண்மை. அந்த விஷயங்கள்ல இந்த விஷயம் இதுவும் ஒன்று. அதாவது 4ஆம் இடத்திலிருந்து, அதாவது தந்தையின் பாவகத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு ஒரு கோடு கொடுங்க. அங்கிருந்து நேர திரிகோணத்திற்கு ஒரு கோடு இல்லைங்க. ஒவ்வொரு உறவுகளுக்கும் இது போன்ற ஒரு நிலைகள்ல பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். நான் சொல்றது 4, 5, 6 பாவகங்கள். இப்போது இந்த கட்டம் உதாரணமாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடம் கும்பம், தந்தையின் வீடு. அங்கிருந்து ஒரு 4ஆவது கோடு இழுத்து அதை 5ஆவது பாவகத்தோடு, அது அந்த 4ஆவது முனையிலிருந்து 5ஆவது முனையை இழுத்தா நீங்கள் கேட்கின்ற அந்த தாயின் அமைப்பும், அதை போலவே அண்ணனின் அமைப்பிலிருந்து 4, 5, 6 கோடுகள் இழுத்தால் அது வந்து அண்ணன் தம்பி உறவுகளையும் குறிக்கும். இதை வந்து இந்த சக்கரம் ஸ்ரீ சக்கரம் மாதிரியான ஒரு அமைப்பு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உறவுகளுக்கும் இன்னொரு உறவுகளுக்கான அமைப்புகளை வந்து பாவச்சகம் மேல் எழுந்த வாரியான பாவத் பாவக ராசி கட்ட அமைப்பில் இல்லை. அது வந்து உள்ளுக்குள், அது நார்த் இந்தியன் போன்ற குண்டலியில வந்து அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும். அந்த மாதிரியான டைப்ல அதை வந்து நிச்சயமாக நான் சொல்லித்தரேன். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. 4, 5, 6 எண் ஆகிய எண்களுக்குள் அனைத்து உயிர் உறவுகளும் அந்த மாதிரி அடங்கும். 1ஆவது தம்பி, 2ஆவது தம்பி, மூத்த அண்ணன், இளையவன், இது போன்ற உறவுகளும், தந்தை தாய் உறவுகளும், தந்தைக்கு தந்தை போன்ற உறவுகளும், அப்பாவுக்கு அப்பா, பாட்டன் பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க உறவுகளும் பாவத் பாவக அமைப்புல 4 அல்லது 4, 5, 6 என்கின்ற அமைப்புல புரியும். இப்ப அந்த கட்டம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதை பாருங்க, அது ஓரளவுக்கு புரிதான் பாருங்க. அடுத்து உங்களுடைய இன்னொரு கேள்வி, எப்பவுமே நேர் உறவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நேர் உறவாக எடுத்துக்கொள்வதற்கு அப்படி ஒன்றும் ஈஸியான சில விஷயங்கள் அதில் இல்லை. ராசி சக்கரம் அமைக்கப்பட்ட விதமே வந்து சில சூட்சுமங்கள் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இதாக சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ராசி கட்டம், 12 ராசி கட்டங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன, அதில் கூட நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மகரமும் கும்பமும் தான் 12ஆவது 11ஆவது வீடாக வரணும். ஆனால் இங்கே 12ஆவது வீடு குருவின் வீடாக வரும். அதுவும் ஏன் அப்படின்றதெல்லாம் சில விஷயங்கள், அந்த வான்கோள பாதி அமைப்புகள் எவ்வாறு இந்த பாவத் பாவக அமைப்பு எவ்வாறு சுக்கிரனுக்கும் புதனுக்கும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் 10 வீடுகள் பிரித்து கொடுக்கப்பட்டன அப்படின்றதோடு தொடர்புடையது. சரியா, அதை ஒரு இதாக சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு பாருங்க. அடுத்து நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸ்தான பலமா சுகத்துவமா?
ஸ்தான பலமா சுபத்துவமா? குருஜி வணக்கம். உதாரணமாக ஒரு ஜாதகத்துல இரண்டு கிரகம் சுபத்துவம், ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடு சிறிய அளவு சுபத்துவம். ஸ்தான பலமா சுபத்துவமா? குருஜி வணக்கம். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகம் சுபத்துவம், ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோட சிறிய அளவு சுபத்துவம், மற்றும் ஒரு கிரகம் ஸ்தான பலம் இழந்த நிலையில் அதிக அளவு சுபத்துவம், இதில் ஒருவருக்கு எந்த கிரகத்தின் தொழில் அமையும்? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதைத்தான் அதிக அளவு சுபத்துவம் குறைந்த அளவு சுபத்துவம்னு சொல்றேன். விளக்கி இப்போது இந்த ஜோதிடம் விஞ்ஞானம் கட்டுரைகள்ல இன்றைக்கு கூட குரு சுக்கர இன்றைக்கு கூட குரு சுக்கரனின் படிநிலைகளை பற்றி தான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆக இந்த கேள்வி வந்து மிக மிக முக்கியமான கேள்வி. ஸ்தான பலமா சுபத்துவமா? சுபத்துவம் தான் முதன்மையானது அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டேன். ஒரு ஸ்தான பலமே இருக்க தேவையில்லை. ஸ்தான பலத்தின் கடை நிலையாகிய நீச்சனாக ஒரு கிரகம் இருந்தால் கூட அந்த கிரகம் சுபத்துவமாக இருந்தால்தான், சுபத்துவமா இருந்தால் அந்த கிரகத்தோட தொழில் அமையும். உதாரணமாக செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அங்கே அவர் குருவோடு சேர்ந்து குருவின் பார்வை சக்கரனோடு அமைந்து அவரே அந்த ஜாதகத்தின் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய தொழில் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஜாதகத்துல ஸ்தான பலத்தை விட சுபத்துவமே, சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவளு என்கின்ற அடுக்கே கடை இறுதி நிலையானது. நிச்சயமாக ஒரு நாள் வேதிக்க சாலத்தில் என்னுடைய அமைப்பு ஒரு நாள் நிலைநிறுத்தப்படும். பாரம்பரிய ஜோதிடத்தில் மற்ற எந்தவித முறைகளாக இருந்தாலும் சரி, கேபி கிபி எல்லாமே வந்து 100% அமைப்பை வந்து துல்லியமாக சொல்ல முடியாதவை. இத்தனை பேர் என்னை பின்தொடர்றீங்க, என்னை ஃபாலோ பண்றீங்க, இத்தனை பேர் என்ன கேள்வி கேட்குறீங்க, யூடியூப்ல மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஆதரவும் ஒரு அமைப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, உண்மையான ஜோதிடத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் என்னை பார்த்த பிறகு என்னுடைய கோட்பாடுகளை உணர்ந்த பிறகு உண்மை இதுல இருக்குன்றதுனாலதான் ஃபாலோ பண்றீங்க. இங்க யாரையும் ஏமாத்த முடியாது. ஆகவே இந்த அமைப்பின்படி நான் சொல்வதை போல ஸ்தான பலம் எல்லாத்தையும் பாரம்பரிய ஜோதிடத்தின் அத்தனை விதிகளையும் கரைத்து குடித்து விட்டு அதன் பிறகு நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமோட கோட்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு தெரியும். இங்கே நீங்கள் கேட்ட அந்த ஸ்தான பலத்தை விட சுபத்துவம் கரெக்ட். ஆனா அதுக்குள்ள ஒரு நுணுக்கம் வைக்கிறீங்க பாருங்க. இந்த கேள்வி அந்த அதுக்குள்ள ஒரு நுணுக்கம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகம் சுபத்துவம், ஒரு ஜாதகத்துல இரண்டு கிரகம் சுபத்துவம், ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடு சிறிய அளவு சுபத்துவம், மற்றொரு கிரகம் ஸ்தான பலமிலிருந்து அதிக அளவு சுபத்துவம் தான் நிற்கும். இங்கே அதாவது நீச்சமே ஆனாலும் சரி சுபத்துவம் தான் நிற்கும். இந்த சுபத்துவத்தின் சில தன்மைகள் நமக்கு புரியாத போது ராசி நவாம்சம் இரண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா உண்மை வந்துவிடும். சுபத்துவத்துடைய அத்தனை விஷயங்களும் கொஞ்சம் அப்படி புரியாத போது அம்சத்துல அவர் எந்த சுப வீட்டில் இருக்கிறார், ஆட்சி உச்சமே இங்க இரண்டாம் பட்சம் தான். ஆகவே நிச்சயமாக ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடு சிறிய அளவு சுபத்துவம், மற்றொரு கிரகம் ஸ்தான பலம் இழந்த நிலையில் அதிக அளவு சுபத்துவம், இதில் ஒருவருக்கு எந்த கிரகத்தின் தொழில் அமையும்? அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் தான் அமையும்ன்றது மிக மிக உறுதியான ஒண்ணு. 105% அல்லது 10% ஜாதகங்கள்ல நான் சொல்லுகின்ற விதி கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதுல கூட எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அப்படிங்கறதுலதான் குழப்பமாக இருக்குமே தவிர, ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன், ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும், அது பற்றிய எண்ணங்கள் அவருக்கு இருக்குன்றது 100% உண்மையாக இருக்கும். சரியா? அடுத்து இதுவும் உங்க இதுதான், அதாவது மூன்றாவது இறுதி கேள்வி. சூரியன் ஆட்சி உச்சம் அடையும் இடங்களில் கேதுவின் நட்சத்திரம் வருவது ஏன்? அதாவது அஸ்வினி மகம் மூலம் இதை சொல்றீங்க. ஒரு ஜோதிடர் எனக்கு ஆட்சி பெற்ற சூரியன் ஆட்சி பெற்ற குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருந்தாலும், ஆட்சி பெற்ற சூரியன் ஆட்சி பெற்ற தனுசுல இவர் இருக்கிறார், குரு இருக்கிறாரு, சூரியன் சிம்மத்தில் இருக்கிறாரு, மகன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் சொல்றார். நீங்க அவர் மகன் நட்சத்திரத்தில் இருப்பதால் அரசு வேலைக்கு முயற்சிக்க வேண்டாம் என்றார். ஞானம் குறைவான ஜோதிடர். உண்மையில் கேதுவின் சாரம் சூரியனுக்கு நல்லது இல்லையா? பிறகு ஏன் சூரியனின் அதிமுச்ச பாகைகளும் மூல திரிகோண பாகைகளும் கேதுவின் நட்சத்திரங்கள்ல அமைகிறது? எதுக்கு அந்த வந்து அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு முடிச்சு போடாதீங்க. ஜோதிடத்தை நேர்மையாக புரிந்து கொள்ளுங்கள். அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடாதீர்கள். நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா தனுசில் குரு இருந்து சூரியன் மகன் நட்சத்திரத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய ஜாதகங்களை நான் உதாரணமா கொடுத்துருவேன். அப்ப அவர் ஏதோ ஒரு ஞானம் இல்லாதவர் ஏதோ உங்களை அவாய்ட் பண்றதுக்கு வாய்க்கு வந்து சொல்றதுக்கு, சூரியன் கேதுவோட நட்சத்திரத்துல இருந்தா அவர் வந்து உங்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சிக்க வேண்டாம்ட்டார், அல்லது வேலை கிடைக்காதுட்டார்.
நான் அரசு வேலைக்கு கொடுத்திருக்கிற விதியும் துல்லியமானதாக இருக்கும். தசாபக்தி அமைப்புகள் உங்களுக்கு எப்படி அவயோக திசைகளாக வருகிறதா இல்லையா, தசாபக்தி அமைப்புகளுடைய அமைப்பை வச்சு பார்த்துட்டு தான் வந்து நீங்க பெரும்பாலும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்க கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மையிலே நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ விதி. சரி, அதே நேரத்தில் ராசி சக்கரம் அமைக்கப்பட்ட விதமே வேற. அதையும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல சொல்லுவோம். ராசி கட்டம் வந்து மூன்று தனித்தனி பிரிவுகளாக 120 பாகைகளாக பிரிக்கப்பட்டு மூன்று திரிகோணங்களால் அமைக்கப்பட்ட நான்கு கேந்திரங்களை உள்ளடக்கிய ஒரு மகா அற்புதமான சக்கரம் ராசி சக்கரம். மூன்று திரிகோணங்களையும் ஒன்றிணைத்து தனித்தனி 120 டிகிரியா வச்சு அதைத்தான் இந்த கேந்திர கோணங்கள் அப்படின்றத சொன்னேன். கோணங்கள் ஒரே நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்புகள், கேந்திரங்கள் தொடர் நட்சத்திரங்கள் அடங்கிய தொகுப்புகள். இவ்வளவுதான் கேந்திரத்தை பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 அத்தனை நட்சத்திரமும் தொடர் நட்சத்திரங்களாக இருக்கும். கோணங்கள் 1, 5, 9 ஒரே நட்சத்திரங்களினுடைய தொகுப்புகளாக இருக்கும். இந்த அமைப்புகளுக்குள்ளதான் விஷயங்கள் இருக்கிறதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி சூரியனுடைய அத்தனை அமைப்புகளும் அங்கேயே வருவது ஏன் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக இல்லை. நீங்கள் இது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, அதை விட சூரியன் வந்து மகம் நட்சத்திரத்தில் இருந்தால், மகம் நட்சத்திரத்தில் ராகுக்கேதுக்களுடைய நட்சத்திரத்தை பற்றி ஒரு தனி ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறேன். ஜோதிடங்களும் தேவரகசியம்னு ஏற்கனவே வெளிவந்திருக்கிறேன் என்னுடைய நூல்களில் ராகுவின் சாரங்கள், கேதுவின் சாரங்களில் ராகு சொந்த நட்சத்திரங்களில் அமர்ந்த ராகுக்கேதுக்கள், ராகுக்கேதுக்களுடைய நட்சத்திரங்களில் பிற கிரகங்கள் அமர்ந்தால் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு நட்சத்திர அமைப்பு அதை விட முக்கியம் மகம். இந்த சொன்ன ஜோசியர் பாருங்க, மகம் நட்சத்திரத்தின் குறியீடு தாங்க சிம்மாசனமே. மகம் நட்சத்திரத்துல சூரியன் சந்திரன் இவைகள் அமையும் போது அரசாட்சி கிடைக்கும், அரசாங்கம் கிடைக்கும் அப்படிங்கறதான் உண்மை. மகம்தான் சிம்மாசனத்தை குறியீடாக கொண்ட கேதுவின் நட்சத்திரம் தான் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. உதாரணமாக சந்திரன் மகத்துல இருக்கும் பொழுது, பௌர்ணமி நிலையில் இருக்கும் பொழுது, மாசி மகமாக இருக்கும் பொழுது அரசனாவான் பேரரசனாவான் அப்படிங்கிறது தான் மகம் ஜெகத்தையாளுன்ற ஒரு பழமொழியே வந்தது. ஆக சிம்மாசனத்தை குறியீடாக கொண்ட மகம் நட்சத்திரத்தை அதில் அமர்ந்த சூரியனை குறு பார்வை கொண்ட சூரியனால் உங்களுக்கு வந்து அரசு வேலைக்கு முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்பவர் ஞானம் குறைவானவர். அவர் ஏதோ வாய்ப்பு வந்ததை சொல்றார். இரண்டாவது, கேதுவின் நட்சத்திரத்தை எப்படி நீங்க கணக்கெடுக்கணும், அதுக்காக மதுரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அரசாங்க வேலையில வந்துடுறாங்களா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது. கேது எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் பலனை போல செய்வார் அப்படின்றதான் விதி. உங்களுக்கு என்ன லக்னம், உங்களுடைய லக்னப்படி கேது எந்த வீட்டில் இருக்கிறார், அதுக்கு தான் நான் சுருக்கமாக சொல்லிடுவேன். கேதுவுடைய நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளாமல் உதாரணமாக நீங்கள் கும்ப லக்னமாக இருக்கலாம், நீங்கள் கும்ப லக்னம், கேது வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் செவ்வாய்ப்போல, இல்லை ஏற்கனவே கேது செவ்வாய்ப்போல பலன் தருவார்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ கேது வந்து துலாத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், கேது துலாத்தில் இருக்கிறார். அப்போ கேது துலாத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு கேது சுக்கிரனை போல பலன் தருவார், அந்த ஜாதகத்திற்கு கேது சுக்கிரனை போல பலன் தருவார். அப்ப மக அசு ஒரு கும்பலக்ன ஜாதகருக்கு கேது 10ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் அவர் இருக்கும் இடத்தின் அதிபதியை போல பலன் தருவார்கள் ராகு கேதுக்கள் எனும் விதிப்படி அந்த அதிபதியை பிரதிபலிக்கப்பவராக இருப்பார். இருள் கிரகம் தானே, அந்த அதிபதியின் தன்மையை கொடுக்கிறவராக இருப்பார். இங்க இந்த இடத்துல நீங்க மகம் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் சூரியன் நீங்கள் சொன்னதை போல கும்ப லக்னம், 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனை பார்க்கிறார். அந்த கேது 9ஆம் இடத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா இங்கே நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கறத எடுக்கிறத விட மகம் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நீங்க கணக்கெடுக்கணும். அப்பதான் அது பலன் கரெக்டா வேகவே வரும். அதாவது பூரம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் வெறும் சுக்கிரனின் தன்மையை பிரதிபலிக்கும், அதே ஜாதகத்திற்கு சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்து மகம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் கேது மற்றும் சுக்கிரனின் அமைப்புகளை பிரதிபலிக்கும். கேது இருக்கின்ற சில ஞான காரகத்துவங்கள், சில காரகத்துவங்கள், தனித்த காரகத்துவங்கள் இருக்கு இல்லையா, பெரும்பாலும் சுக்கரனுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தையும் தன்னுடைய காரகத்துவத்தோடு, கேதுவுதான் ஆதிபத்தியம் கிடையாது, சொந்த வீடு இருந்தால் தானே ஆதிபத்தியம். ஆக இந்த காரகத்துவங்களை கலந்து பிரதிபலிப்பார். சுருக்கமாக சொல்ல போனால் கும்ப லக்னத்திற்கு சுக்கரனின் வீட்டில் கேது அமர்ந்த நிலையில் மகம் நட்சத்திரத்தில் அல்லது அஸ்வினி மகம் மூலம் எதில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தாலும் அந்த கிரகம்
சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பதாக பொருள் கொண்டு, ஆனால் சுக்கரனுடைய வீட்டில் அந்த வீட்டின் அமைப்பு ஒன்பதாம் வீட்டின் அமைப்பின் பலனை தரும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ராகுகேதுக்களுடைய சாரங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுடைய சூட்சுமம். இதை விடுத்து விட்டு ராகுகேதுக்களுடைய சாரத்தில் இருக்கிறதுனால் மட்டுமே சூரியன் பலன் தராது அப்படின்னு சொன்னால் மகம் ஜெகத்தையாளும் அப்படின்னு சந்திரன் போய் உட்கார்ந்ததுக்கான அர்த்தங்களே அமைப்புகளே கிடையாது. ஆகவே ராகுகேதுக்களுடைய சார நிலையில் குழப்பம் வரும் பொழுது, இப்போ உண்மையிலே குழப்பம் வரும், ராகுகேதுக்கள் எந்த வீட்டின் அதிபதியின் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த அதிபதியுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை செய்வார்கள். இரண்டு ஆதிபத்தியங்களையும் செய்வாங்க. துலாம் வீட்டில் இருந்தார்னா கேது அந்த சுக்கரனுடைய இன்னொரு வீடான நான்காம் இடத்தின் பலனையும் ஒன்பதாம் இடத்தின் பலனையும் தன்னுடைய சாரத்தின் அடிப்படையில் செய்வதற்கு தகுதியானவராக ஆவார் அப்படிங்கிறது உண்மை. ஆகவே மகம் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்ததால் மட்டும் உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்காது, முயற்சிக்க வேண்டாம்னு சொன்னவர் கொஞ்சம் குறைவான ஞானமுள்ள ஜோதிடராக இருப்பார். சரியா? சரி, உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இது கொடுத்துட்டேன். அடுத்த பொது வீடியோவில் வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதில் தரலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.